theorem 6.10 Lagrange's identity. For any four vectors a vector comma b vector comma c vector and d vector, we have a cross b dot c cross d. இதோட value scalar product combination ல வந்து நம்மளுடைய expansion இருக்கு. இத தான் வந்து நாம proof பண்ண போறோம். இப்போ இதனுடைய proof பார்த்தோம் அப்படினா first left hand side எடுத்துக்குவோம். இதல a b c d அப்படிங்கிறது வந்து நமக்கு any four vectors a cross b vector dot c vector cross d vector. இப்போ இதெல்லாம் என்ன பண்றோம் அப்படினா இதல இந்த c cross d அப்படிங்கறது சிங்கிள் வெக்டார் அப்படி எடுத்துக்குவோம். இப்போ a cross b dot c vector அப்படிங்கறது a vector dot b cross c அப்படினு சொல்லி நாம எழுதலாம் இல்லையா. அப்ப இதனுடைய ஃபார்மேட்ஸ் நாம என்ன பண்ணுறோம் இங்க அப்ளை பண்ணப் போறோம். இப்போ a cross b dot c அப்படிங்கற ஃபார்மேட்ல இருக்கு. இப்ப நாம என்ன பண்றோம் அப்படினா a dot b vector cross இங்க c அப்படிங்கற பொசிஷன்ல நமக்கு என்ன இருக்கு c cross d இருக்கு. சோ c vector cross d vector. இப்போ இங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படினா a cross b cross c அதாவது இங்க நாம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணப் போறோம் அப்படினா a cross b cross c இந்த ஃபார்மேஷன்ல இருந்துச்சு அப்படினா மிடில் வெக்டாரை வெளியில எடுத்துருவோம். சோ a dot c into b vector minus non middle c வெக்டாரை வெளியில எடுக்கும்போது அப்ப ரிமைனிங் a dot b ஓகே. அதனா இப்போ இங்க செகண்ட் ஃபார்முலா தான் வந்து நாம இங்க அப்ளை பண்ணப் போறோம். இதுல மிடில் அப்படினு சொல்றது c. அப்போ b vector dot d vector into c vector minus non middle d vector வெளியில எடுத்துருவோம். so b vector dot c vector into d vector ஓகே. அதனா இப்போ a vector dot c vector இங்க b dot c அப்படிங்கிறது ஸ்கேலர் சரிதானா. இது கான்ஸ்டன்ட். so கான்ஸ்டன்ட் அப்படிங்கறத நாம அப்படியே வெச்சுக்கலாம் b dot d vector. so a vector dot c vector கிடைக்கும் minus same a vector dot d vector. ஏன் அப்படினா இங்க b dot c அப்படிங்கிறது நமக்கு ஸ்கேலர். so ஸ்கேலர் நம்ம லாஸ்ட்ல கூட எழுதிக்கலாம் இல்ல ஃப்ரண்ட்ல கூட எழுதிக்கலாம் சரியா. இப்போ இது நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு 2 by 2 மைனர் உடைய cross multiplication மாதிரி இருக்கு. அதாவது 2 by 2 மைனர் அப்படினு சொல்லும்போது first a dot c vector b dot d vector இந்த ரெண்டோட cross multiplication minus இந்த ரெண்டு எலிமெண்ட் உடைய cross multiplication. இத நாம எழுதும்போது a dot d vector b dot c vector அப்படினு சொல்லி எழுதுறோம். அப்ப இதுளுடைய எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம் தான் நமக்கு என்னது மேல இருக்கக்கூடிய ஸ்டெப். நமக்கு இத தான் வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. இதுதான் லெக்ராஞ்சஸ் ஐடென்டிட்டி.